80 நாடுகளைச் சேர்ந்த 80 அழகிகள் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகி நேற்று தெரிவித்துள்ளார். மிஸ் டூரிசம் வேர்ல்ட் இறுதிப் போட்டி December 8 to 21 வரை கொழும்பில் நடைபெற உள்ளது. சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகி தலைமையில் நாட்டின் புகழுக்காகவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 80 நாடுகளிலிருந்து வரும் அழகிகள் 2 வாரங்கள் நாட்டில் தங்கியிருப்பதுடன் கண்டி, அனுராதபுரம், புலனறுவை, சிகிரியா, கபரணை, எல்ல, அருகம்பே, மிரிசா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா இடங்களுக்கும் விஜயம் செய்ய உள்ளனர். மேலும் மிஸ் டூரிசம் வேர்ல்டு ஃபைனல் 2022 உலகளாவிய இயக்குனர் டேவிட் சிங்கும் நாட்டுக்கு வர உள்ளார். இதில் வந்த இந்த பங்களிப்பு என்னென்னா, நானும் ஒரு ஸ்பான்சர். அதாவது இப்போ இலங்கையில் இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, டூரிசம் வந்து சரியாக குறையுது. இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னா, இதால் ஒரு டூரிசம் ஓரளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்களோட கண்ட்ரியை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து வேறாக்கள் நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80 countries வரையினேன். இப்போ வாரவடியாக இதுகளால் ஓரளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும் நிச்சயமான்றது எந்த ஒரு கணிப்பு. ஸோ அதால் அதை நாட்டுக்காக வேண்டி தான் நான் உண்மையாக இந்த ஸ்பான்சருக்கே ஒத்துக்கொண்டேனேன். மற்றபடி வேறு ஒரு பப்ளிசிட்டியோ இல்லை. இதால் ஒரு ஒரு கண்ட்ரியில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் இங்கே வந்து இந்த பொருள் டொலர்ஸ் ரேட்டுகள் கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் இறங்கி எங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கில் ஒரு நல்ல ஒரு திரும்ப ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும்ன்றது தான் எந்த ஒரு நம்பிக்கை. அது நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இவையில் என்னென்னா, நான் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பெருசாக அந்த இவையில் அந்த இந்த அஜெண்டாக்களை நான் பார்க்கல. இந்த சேர்மன் சொன்னதுக்கு நாங்கள் இவையில் எல்லா இதையும் ஒரு 14 நாள் கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது தலதா மாளிகை அப்படி இப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இடங்கள்லையும் செய்து போட்டு ஃபைனல் நான் நினைக்கிற மாதிரி இங்கே செய்ய போய் நம்ம சொல்லி அதுபட்ட என்னென்னா, நான் ஒரு ஸ்பான்சர்ன்ற வழியாக நான் ஐ ஆம் வெரி பிஸி மேன். இப்போ நான் என்னடா, எனக்கு இன்றைக்கு வந்தால் பிறகு தான் தெரியும் எனக்கு உண்மையாகவே ஆக்சுவலாக இதாண்டு கேட்டவை. அப்போ நான் அதுக்கான நான் அந்த பங்களிப்பை நான் கொடுத்தேன். என்னென்னா, எனக்கு இந்த நாடு கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு இதோட சின்ன ஒரு சும்மா மக்களுக்கு இந்த மீனை கொடுக்கறத விட மீன் பிடித்து கற்றுக் கொடுக்குற மாதிரி தானே, அதால் தான் நான் அதை விரும்பினேன். அதாவது தேங்க்யூ. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.